வேல்ஸ் மீடியா வியூவர்ஸுக்கு வணக்கம். திமுக அரசாங்கம் அமைஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. குறிப்பாக இந்த ஒரு வருஷ காலத்தில் திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் திராவிடம் அப்படின்னா என்ன, இதை பற்றி மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்களுக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு மக்கள் 10க்கு எத்தனை மார்க் போட போகிறாங்க அப்படின்றதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திராவிடம்னா என்ன? திராவிடனா கட்சி தானே சார். கட்சி தான், இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது. திராவிடனா கட்சி தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்குது? ஓகேவா? ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவருக்கு நல்லபடியாக நல்லா பணியாற்றுறாரு, எதுவும் எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் திமுக கட்சியில் வாரிசு அரசியல் இருக்குன்றாங்களே, அப்படியா? அது இயற்கையாக வரது தானே சார். அவர் கலைஞர், டாக்டர் கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருந்தார், அது எல்லாரும் வரத்து எழுப்பல. எல்லாம் நாட்டுக்கு நல்லது செஞ்சால் எந்த இதுவும் கிடையாது, எல்லாரும் மக்கள் வந்து விரும்ப ஓட்டு போடுவாங்க. திராவிடம்னா என்ன சார்? டிஎம்கே சிஎம். திராவிட மாடல் ஆட்சின்றாங்க அப்படின்னா என்ன? திராவிட ஆட்சின்னா என்ன நம்ம சொல்கிறது, அது ஒரு குடும்ப அரசியல் தான் அது. அப்புறம் என்ன சொல்கிறது? இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டுருக்காங்க? சிறப்பாக செயல்படுறாங்களா, சிறப்பாக இல்லையா? மக்களுக்கு என்ன நினைக்குதோ அதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறோம், மக்களுக்கு சரியாக செய்யலைன்னு தான் நான் சொல்கிறேன். எதனால்? அது டிஎம்கே ஆட்சி வந்தாலே அப்படி தான். ஆமாம், சரி சரி. டிஎம்கே கட்சியில் நிறைய வாரிசு அரசியல் இருக்குன்றாங்க, அப்படியா? ஆமாம், வாரிசு தான், வாரிசு அரசியல் தான். ஆமாம், இது மக்களுக்காக செய்கிறது கிடையாது, அவங்க குடும்பத்துக்காக செய்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர்னு சொல்கிறாங்க, அப்படியா? அப்படியே அவங்க சொல்லிக்கிறாங்க, மக்கள் சொல்லணும்ல. மக்கள் சொன்னால் சரி தான். தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லுது, அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, 90% கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாமே செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு செய்யணுமே, மக்களுக்காக செய்யணும், அவ்வளோதான். ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்டுக்கு 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க நீங்கள்? ஸ்டாலினுக்கு மார்க்கே போட முடியாது, அவ்வளோதான். திராவிடம்னா என்ன சார்? அந்தளவுக்கு எக்ஸ்பென்ஸ். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க இல்லை, அதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டுன்னா அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் தான் வருவார். ஏடிஎம்கே என்ன பார்ப்போம்? ஏடிஎம்கே அதுலேயே எழுபுரியா இருக்குல்ல, யார் இருக்கிறது, யார் இருக்க போகிறதுன்னு ஒன்றுமே புரியல. சொல்லுங்கள், திராவிடம்னா என்ன? ஆதி திராவிடம், தாழ்த்தப்பட்டவங்களும் திராவிடம் சொல்லுவாங்க. ஓகே, இல்லை திராவிடம், திராவிடர், ஆரியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இங்கே வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ஒன்று தானே, செத்து போனால் போனோம் தானே, அவள் தானே, பிறந்தா குழந்தைங்க, வளர்ந்தா மனுஷங்க, செத்தா போனாங்க, இவ்வளோ தானே எனக்கு தெரிஞ்சுது. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் ஆட்சின்னா ஏழைங்களுக்கு, தாழ்த்தப்பட்டவங்களுக்கான ஆட்சின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கலாம், ஏன்னா நல்லது நடக்கிறதுனால சொல்லிக்கலாம். இந்த ரேஷனில் கொடுக்குற 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும், இல்லை தரசிங்களுக்கு. நாங்களும் அன்றாட கட்சி தானே, சொல்லுங்கள். இப்போ டிஎம்கேல வாரிசு அரசியல் இருக்குன்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா குடும்பம்னு, இப்போ நான் இளநீர் கடை வச்சுருக்கிறேன்னா, இப்போ எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இல்லைன்னா இதில் வருவாங்க. அரசியல்லையும் அந்த மாதிரி தான் நினச்சிக்க வேண்டியது தான். இதில் என்னென்ன இருக்குது, வாழ்க்கையில் இப்போ அம்மா கூட ஒரு வாரிசு இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், வாரிசு இல்லாததுனால தான் இப்படி இருக்குது. திராவிடம்னா என்ன? திராவிடங்கிறது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது தான் திராவிடம், எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கிறது. திராவிடங்கிறது இவங்க பண்ணுற மாதிரியான திராவிடம்லாம் கிடையாது, இவங்க வந்து ஒரு ஒரு பாலிட்டிக்ஸாக அதை கொண்டுட்டு போகிறாங்க, பாலிட்டிக்ஸாக அதை இது பண்ணுறது திராவிடம் இல்லை. திராவிடங்கிறது எல்லா மதத்தினரும் ஜாதியினரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றா இருக்கிறது தான் திராவிடம், அதுதான் இது. ஆனால் இவங்க ஒரு இண்டிவிஜுவலாக இவங்களுக்குள்ள ஒரு பாலிட்டிக்ஸாக அதை கொண்டுட்டு போகிறதுனால அது வந்து அது திராவிடம்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. என்ன பண்ணுறது, அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், அவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மும்மொழி கொள்கையை டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க, இது எப்படி? மும்மணி கொள்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது,
அது இல்லாமல் அதர் லாங்குவேஜ் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அது எதுக்கு ஒரு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இதைத்தான் கற்றுக்கணும், இதை பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அதை இவங்களாக எடுத்துக்கிறது தான், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஹிந்திக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய பேரை கான்டாக்ட் வச்சுக்கலாம், நிறைய இது இருக்குது. உங்கள் வளர்ச்சி வளருமே தவிர குறையாது. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால வளர்ச்சிகள் குறையுமே தவிர குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை கெடுக்கிறதுக்கு நான் யார்? நான் எனக்கு பவர் இருக்குங்கிறக்க உங்களை போய் நான் கண்டிக்க கூடாதுல்ல. இந்துக்களை திமுக அரசாங்கம் புறக்கணிக்குது அப்படின்னு எதிர்கட்சியெலாம் சொல்லுது, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்துக்களை புறக்கணிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை இந்துக்கள் சொல்கிறது சரி. ஆனால் சில விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்கள அப்படி சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் கரெக்டாக இருக்காங்க, சில விஷயங்களில் இந்துக்களுக்கு விரோதமாக தான் இருக்காங்க. அது காலங்காலம் தொட்டு அப்படி தான் வருது. என்றைக்கு அண்ணாத்துறை மறைந்தாரோ அதுக்கு பிறகுலேருந்து அப்படி தான் இருக்குது. அதை மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிறது பேசிகிட்டே இருப்பாங்க, ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டோன்னா அவங்க வந்து அந்த பொறுப்புக்கு வந்துடுறாங்க. பொறுப்புக்கு வந்தோன்னா நம்ம செய்கிற தப்புன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. திமுக நிறைய வாரிசு அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படியா? ஆமாம், அது அப்படி தானே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு லாங்கான இது. அதில் உழைச்சி பணம் போட்டு செலவு பண்ணி அந்த இயக்கத்தை கொண்டுட்டு வந்தவங்கலாம் பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி யாருமே முன்னாடி வர முடியலை. இப்போ இவங்க மட்டும் வந்திருக்காங்க, இவங்க என்ன அப்படி என்ன உழைச்சிட்டாங்க அதில் சொல்லுங்கள் பாப்போம். நான் மரியாதைக்குரிய பெரியவர் கருணாநிதியை கூட சொல்கிறேன், அவர் கூட அந்த இயக்கத்துக்கு ஒன்றும் இல்லை. பேசினார், நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வந்தார், 500 ரூபா கொடுக்குறப்ப வந்து பேசினார், அவ்வளோதான். அவர் ஒன்றும் அவர் சொந்த செலவில் வரலை. நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, என்னை வச்சு ஒரு மீட்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தான் செலவு பண்ணீங்க, நான் ஒன்றும் செலவு வந்தேன், பேசினேன், போனேன், காசு வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் இவங்க எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இவங்க அந்த பலனை அனுபவிக்கிறது மாத்திரம் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் அங்கே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லா அந்த கட்சிக்கு உண்டான அனைத்து அவங்க பொறுப்பில் தான் இருக்குது, யார்ட்டையுமே இல்லை. எந்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்றும் செய்யாமல் இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட், நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதிகளை இப்போ வந்து நீட்டு ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. நீட்டு என்ன ஒழிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீட்டு உங்களால் முடியாதுங்கிறது நல்லா தெரியும். அதை இங்கேருந்து படித்தவங்கலேருந்து படிக்காத வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீட்டு இப்படி நீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, ஓகேங்களா? அதை இவங்க ஏன் இவங்க எப்படி அதை இது பண்ண முடியும்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. பண்ண இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? 1 இயர் ஆகிடுச்சு வச்சுங்களா, பண்ணலை. அது மாதிரி இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதையாவது ஒன்று வாக்குறுதி கொடுத்து எப்படியாவது நம்ம வந்துடணும். அது அவங்களுக்கு அது சாதகமாக சில நேரங்களில் அமைஞ்சும் போயிடுது. இப்போ ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்டுக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ 1 இயர் தான் ஆயிருக்கு. 1 இயர் ஏதோ ஸ்மூத்தாக போயிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதனால் இப்போதைக்கு மார்க்குங்கிறத விட அவர் என்ன நல்லது செய்யணும், ஏன்னா அது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி பொறுப்பு அவர்கிட்ட தானே இருக்குது. அதனால் எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதியினரையும் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குது, என்ன இது இருக்குது, அனைத்து தரப்பின எஜுகேஷன்லேருந்து எல்லா விஷயங்களையும் கரெக்டாக கொண்டுட்டு வரணும். கொண்டுகிட்டு வந்தாருன்னா பாராட்டலாம், பெருமைப்படலாம். அதனால் இப்போதைக்கு அவருக்கு எதுக்கும் மார்க்கு கொடுக்குற மாதிரி நம்ம இல்லை. திராவிடம்னா என்னன்னு கேட்டேன். திராவிடம் அதான் மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இருக்கு இல்லையா, ஆனால் மொழி குடும்பங்கள் திராவிடம்னு சொல்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றாங்க தமிழ்நாடு, அது என்ன தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சிங்களா? திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி கேள்விப்பட்டிருக்கேன். திராவிட மாடல் ஆட்சி புரியல, அது புரியல. திராவிட மாடல் ஆட்சி தெரியுமா? சரி, ஓகே ஓகே. இப்போ மும்மொழி கோவிலுக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்குது, அது உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் படிக்கிற இடத்துல ஹிந்தி சொல்லி கொடுத்தா படிப்பீங்களா? அதாவது எனக்கு தேவைப்படும் போது நான் படிப்பேன், தேவைப்படலங்கும் போது நான் அதை எப்படி, இப்போ எனக்கு நான் ஒரு வேறு ஸ்டேட்டில் போய் நார்த் ஸ்டேட்டில் போய் படிக்கிறேன், வட மாநிலங்களில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு, இல்லை வேலை பார்க்கணும் போது எனக்கு ஹிந்தி தேவைப்படும் அப்படிங்கும் போது நான் படிக்கலாம். சப தேவையே இல்லாத போது நான் அதை எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு எதுக்கலாம், தேவையில்லாத போது தேவைப்படலாம். தேர்தல் வாக்குறுதிலாம் டிஎம்கே கவர்மெண்ட் செயல்படுத்துகிறாங்களா? இப்போ புதுக்கியான மகளிருக்கு இலவசம்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து சிலிண்டர் அதெல்லாம் சொன்னாங்க, இன்னும் வரல. போகிற காலத்தில் பார்க்கலாம், அடுத்தடுத்து போகும்போது பார்க்கலாம். வாரிசு அரசியல் டிஎம்கேக்குள்ளே இருக்குன்றாங்க, அப்படியா? அது தெரியல. அவங்க அடுத்தடுத்து அவங்கக்கிட்ட ஆள் இருக்காங்க, போடுறாங்க. அதான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் இளைஞர் அணி கட்சி சார்பாக போட்டிருக்காங்க, அடுத்து அவர் பையனை போட்டால் அது வாரிசாக தான் போகும். திராவிடம்னா என்னப்பா? என்ன ப்ரோ திராவிடம்னா? என்ன கேக்குறாங்க சொல்றா? தெரிஞ்சா சொல்லுவேன். நீ சொல்லுவா திராவிடம் தமிழ் வார்த்தை. இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இலவசம் எதுவுமே கொடுக்கூடாது, இலவசம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படி இலவசம் எது கொடுக்குன்னா ரெண்டே ரெண்டு கொடுக்கலாம். என்னது?
ஒன்று பொதுவாக செய்கிறாங்க, மருத்துவத்துறையில் பண்ணுறாங்களே ஜிஹெச் ராயப்பேட்டை கவர்மெண்ட்ல இலவசமாக அது ஒன்று கொடுக்கலாம். ரெண்டாவது கல்வி, இதை ரெண்டை தவிர அனைத்து இலவசையும் முற்றிலும் அழிச்சிடணும், அதுதான் மெயின் பாயிண்ட். இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் இது ரெண்டு மட்டும் செஞ்சால் போதும். அது பஸ்லாம் பஸ் பாஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அது 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 வந்து மகளிருக்கு கொடு, அது வந்து அது தேவையில்லாத்து இலவசம் கொடுத்து நாட்டில் சோம்பேறி ஆகிறாங்க. ஹிந்தி ஒத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், அது ஓகே சொல்ல வரீங்களா? அதாவது ஒரு மனித விரும்பின மொழி கற்றுக்கலாம், அவன் விருப்பப்பட்ட மொழி. ஏன்னா அப்படி பார்த்தா இங்கிலீஷ் வந்து வெள்ளக்கார மொழி, வெளிநாட்டு உலக மொழி, இந்திய மொழியே கிடையாது. அதுக்கு மொழி வந்து அவங்க விருப்பப்படி என்ன மொழி மொழி தேவையோ அதை கற்றுக்கலாம். இப்போ மற்ற மொழிகாரங்கெல்லாம் வந்து அஞ்சு மொழி பேசுகிறான், மற்ற மொழிகாரங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு மொழிகாரங்க அஞ்சு பாஷை பேச சரளமாக துள்ளி விளையாடுறாங்க. ஆனால் தமிழனுக்கு தமிழ் ஒழுங்காக தெரியல, தமிழ்நாட்டு தமிழன் சொல்லி மார்த்தடிக்கிறனுக்கு தமிழில் இலக்கணம் இலக்கியம் தெரியல. அதனால் அப்படி இலக்கணம் இலக்கியம் தெரிஞ்சவங்க பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா நூற்றுக்கு ஒரு 5% பேர் தான் இருப்பாங்க. நூற்றுக்குன்னா எத்தனை கோடியை கோடியில் கணக்கு போட்டுக்கலாம். திராவிடனா என்ன, ஆரியன்னா என்ன, இதெல்லாம் வந்து பழைய கதைங்க. எதுங்க மனுஷன்னா என்னன்னு கேளுங்க, மனுஷன் எப்படி வாழணும்னு கேளுங்க. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, அது சிறப்பாக செயல்படுதா? என்ன கேட்டால் எந்த அரசுமே சரியாக செயல்படலை, மத்திய அரசும் சரியாக செயல்படலை, எந்த அரசுமே சரியாக செயல்பட, மக்களுக்கு நல்லதுன்றது எந்த யாரும் பண்ணல. அவ்வளோதான். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சிறப்பாக செயல்படுதா? எதுவுமே செய்யல தேர்தல்னா, அவங்க வாக்குறுதி அவங்க நல்லா செஞ்சுக்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன பொறுத்தவரையும் கமலஹாசன் தர எவன் வந்தாலும் தமிழ்நாடு சீர்கெட்டு போயிடும், அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே போடுங்களா நான் சொல்கிறதா? நல்லா கேட்டுங்க, கமல் சாரை தவிர எவன் வந்தாலும் தமிழ்நாடு சீர்படுத்த முடியாது, அவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் அவருக்கு இந்த ஜனங்க முட்டா ஜனங்க ஓட்டு போடாது, அதே நானே சொல்லிடுறேன். அப்படி ஏதோ ஒன்று தப்பி தவறி ஓட்டு போட்டு ஜெயிச்சாருனா கண்டிப்பாக எதிர்பார்த்த தமிழகம் கண்டிப்பாக நடக்கும், வேறு யாராலும் முடியாது. இதே மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் பேட்டி எடுக்கணும், இந்த மாதிரி 10 பேர் பேட்டி கொடுக்கணும், அவ்வளோதான். இதே தான், நாங்கள் ஆட்டோ ஓட்டணும், காலம்புல கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தணும், கொள்ளக்காரம் கொள்ளை வச்சு சம்பாரித்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். இதுதானே வழக்கமாக நடந்துனுக்குது 50 வருஷமாக அப்புறம் என்ன. கமல் சார் கட்சியிலேயே வந்து ஜாதிய வேறுபாடுலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது கமலஹாசன் பண்ணுற தப்பே அதுதான். என்ன தப்புன்றார் தெரியுமா? ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லைன்றார் பாரு. இதுதான் அவர் பேசுகிறதே தப்பு. இதை பேசாமல் நம்ம இந்து கடவுளை விமர்சிக்காமல் இருந்தாவே அவர் அடுத்த வாட்டி சிஎம் ஆகிடுவார். இதுதான் என்னுடைய கருத்து. அவரை பற்றி எதிர் கருத்து சொல்லணும்னா இதுதான் அவர் பண்ணுற தப்பு. முஸ்லீம்கிட்ட போய் முஸ்லீம் மதத்து மேலே நம்பிக்கை இல்லைன்றது, கிறிஸ்டின்கிட்ட போய் கிறிஸ்டின் மதத்து மேலே நம்பிக்கை இல்லைன்றது, நம்ம இந்து மதங்களில் வந்து இந்து மதம் மேலே நம்பிக்கை இல்லைன்றது, எனக்கு அது யார் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி சில டைம் பேசுகிறாரு, அவ்வளோதான். அதுதான் அவர் பண்ணுற தப்பு, இல்லைன்னா அவர் ஓட்டு போடுவாங்க ஜனங்கள். இப்போ கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் பொது ஆனால் நல்லா நடிப்பான்றதோடு அவர், ஆனால் அவர் செஞ்ச சாதனைலாம் மறைச்சிட்டாங்க உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம். உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத தெரியாதுல்ல, ஒரு பொய்யான பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க ரஜினிகாந்தை பற்றி. 70 சூப்பர் ஸ்டார் ரஜினியை சொல்கிறாங்க, அது எவ்வளோ பேர் பொய் தெரியுமா? அவர் நடிக்க வந்து 75 தான், ஆரம்ப காலத்தில் 500 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினார். அப்போலாம் கமலஹாசன் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினார். திராவிடம்னா என்ன சார்? திராவிடம்னா திராவிடம் தான். திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொல்லுது, அது எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதுவும் குறைபாடுகள் எதுவும் இருக்கா? அதாவது இந்த கட்சி வந்து கொஞ்சம் நல்லா செய்யுது, எல்லா மக்களும் எல்லா சமுதாயமும் எல்லாம் ஒன்றுபட்டு வாழணும், அதான் திராவிடம். ஏழை பணக்காரங்க ஜாதி மதமே தேவையில்லை, இல்லாத அரசியல் நம்மளுக்கு வேணும். அண்ணன் தம்பி மாதிரி இன்றைக்கி போல் இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பியாக இருக்கும். பக்ரீத்னாலாம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க, தீபாவளினா அவங்க கிறிஸ்மஸ்லாம் அவங்க கேக் கொடுப்பாங்க. ஒன்றுபட்ட தாய் பிள்ளையாக இருந்தால் மற்ற திராவிடமே அதே தான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா தமிழர்கள். தமிழர்கள். அப்போ ஆரியர்கள்லாம்? ஆரியர்லாம் வந்தேரிகள். ஓகே, இந்த மும்மொழி கொள்கையை திமுக அரசாங்கம் வலுவாக எதிர்க்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான், கரெக்ட் தான், 100% கரெக்டு. ஏழை குழந்தைங்களாம் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்றாங்க பாஜக. வேணாம் சொல்லவே இல்லையே, யாரும் கற்றுக்க வேணாம் சொல்லியே, எல்லா மொழியும் அவங்க கற்றுக்கலாம். இப்போ எனக்கு நான் தமிழ் முஸ்லீம் தான், நான் எனக்கு ஹிந்தி தெரியும். ஏன்னா என்னோட தொழில் வந்து துணி வியாபாரம், இங்கே நான் வெளியூர் போனால் ஹிந்தி கற்று தான் ஆகணும். வெளி மாநிலத்தையும் இங்கே வந்தால் அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். கற்றுக்கிறது எந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாம், கற்றுக்கூடாது யாரும் சொல்லியே, அதே டீம் கேஷ் தான் சொல்லு, கற்றுக்கூடாது யாரும் சொல்லியே. மக்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வார்த்தைக்கு வார்த்தை திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்களே, திராவிடம்ன்ற வார்த்தை அப்படின்னா திமுகன்ற ஒரே ஒரு கட்சியை தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு வருட காலத்தில் பல குறைபாடுகள் இருக்குது, இந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே கூடிய விரைவில் ஸ்டாலின் சார் அவர்கள் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஐயப்பமூர்த்தி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.